அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்க போவது திருப்பதியில் இருக்கும் ஏழு மலைகளின் பெயர்களை பற்றி பார்க்கலாம். முதல் மலை வெங்கட மலை, இரண்டாவது மலை சேஷாத்ரி மலை, மூன்றாவது மலை வேதமலை, நான்காவது கருட மலை, ஐந்தாவது ரிஷப மலை, ஆறாவது அஞ்சனை மலை, ஏழாவது ஆனந்த மலை. இதன் அனைத்திற்கும் காரணங்களை பார்க்கலாம். வேமென்றால் கோரமான பாவங்கள், கடா என்றால் அந்த பாவங்கள் அனைத்தும் போனதாக அர்த்தம். அதுவே வெங்கட மலை என்று அழைக்கப்படுகிறது. இரண்டாவது பகவானின் அவதாரத்திற்காக ஆதிசேஷன் அங்கே குடிக்கொண்டிருப்பதால் அது சேஷாத்ரி மலை என்று அழைக்கப்படுகிறது. மூன்றாவது மலை வேதமலை, அனைத்து வேதங்களும் அந்த இடத்தில் வந்து சேர்ந்ததால் அது வேதமலை என்று அழைக்கப்படுகிறது. கருடமலை, கருடன் வைகுண்டத்திலிருந்து சுவாமிக்காக அங்கிருந்து ஒரு மலை எடுத்து வந்ததால் அது கருடமலை என்று அழைக்கப்படுகிறது. ஐந்தாவது மலை ரிஷபமலை, ரிஷபன் என்ற ஒரு அரக்கன் பாவத்தை கழிப்பதற்காக அங்கே வந்து பாவத்தை கழித்ததால் அது ரிஷபமலை என்றும் அழைக்கப்படுகிறது. ஆறாவது மலை அஞ்சனை மலை, ஆஞ்சநேயரை பெற்றெடுப்பதற்காக அஞ்சனை அங்கே வந்து தவம் செய்ததால் அது அஞ்சனை மலை என்று பெயர் அளிக்கப்படுகிறது. ஏழாவது மலை ஆனந்த மலை, ஆதிசேஷனுக்கும் வாயு பகவானுக்கும் போர் நடந்தது. அதில் பகவான் நடுவராக இருந்தார். அதில் யார் வெற்றியாளர் என்று தீர்மானிக்கும் பொழுது இருவரும் சமமாக இருந்ததால் இருவரும் ஆனந்தமடைந்தார்கள். அதனால் அது ஆனந்த மலை என்று அழைக்கப்படுகிறது. இதுதான் திருப்பதி ஏழு மலைகளின் பெயர் மற்றும் ரகசியம்.